ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியம் அசையும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஓவன் இல்லாமல் எளிய முறையில் ஸ்பாஞ்ச் கேக் செய்வது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எக், பவுடர் சுகர், மில்க், ஆயில், சால்ட், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ், மைதா. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சோ ஸ்போர்க் வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முறை வர்ற வரைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் கொஞ்சம் சாஃப்டாக வரும். நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அடுத்து ஒரு கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். அதை நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையோட சேர்த்துக்கலாம். அந்த சுகர் கரையிற வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து அரை கப் பால் சேர்த்துக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து அரை கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இதையும் அதோட நல்லா கலந்து சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் சோடா, இதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கணும். அடுத்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதையும் நல்லா சேர்த்து நல்லா கலக்கணும். அடுத்து ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கேக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். அடுத்து ரெண்டு கப் மைதா எடுத்துக்கலாம். நம்ம பீட் பண்ணி வச்சுருந்ததோட சேர்த்து பொறுமையாக கிளறிக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பொறுமையாக கிளறணும். கேக்கோட பதம் இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் சாஃப்டாக வரும். இந்த பதம் வந்தால் தான் கேக் நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக வரும். அதுக்கப்புறம் ஒரு அடிக்கணமான குக்கரை எடுத்து அதில் எண்ணெயை நல்லா தடவிக்கலாம். நல்லா தடவிக்கணும். நம்ம கேக் பேட்டர் எடுத்து அதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாமும் பிஸ்தாவையும் நல்லா மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு அதில் நம்ம குக்கரை மேலே வச்சு மூடி போட்டுடணும். கேஸை சிம்மில் வச்சு ஒரு 40 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்புறம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் மூடியே திறக்கலாம். வாவ், மிகவும் அருமையான ஸ்பாஞ்ச் கேக் தயார். சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் தயார். நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.